தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை, ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதற்கெனுங்க குழந்தை பாக்கியம் தடை ஏற்படுது, ஸோ அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த பதிவு. பொதுவாக முன்பு ஜெனரேஷன் வேறுங்க, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, பீஸா பர்கரு பச்சை மிளகா சிக்கனு இஷ்டத்துக்கும் சாப்பிட்றீங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட என்ன ஆகும்னா அந்த கருத்தன்மைகள் ஆகப்பட்டது நிற்காதுங்க. ஒரு வெண்ணெய் இருக்குதுன்னா அந்த வெண்ணெயை வந்து ஒரு கூல் பிளேஸில் வச்சிங்கன்னா அந்த வெண்ணெய் அப்படியே இருக்குங்க, ட்ரை ஆகாமல். இதே ஒரு ஈட்டான இடத்துல வச்சிங்கன்னா வெண்ணெய் என்ன ஆகுன்னா உருகுங்க. அதுபோல் நீங்கள் தொடர்ந்து பச்சை மிளகாய் சேர்க்கறது தவிர்க்கணுங்க. செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அது ஆன்மீகையும் விருத்தியும் கரு விருத்தியும் வெள்ளணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறனாகப்பட்டது செவ்வாழைப்பழமுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சிக்கனு பச்சை மிளகாய் இந்த பீஸா பர்கர் இந்த ஈட்டான காரம் இதெல்லாம் குறைச்சிக்கோணுங்க. இப்போ தான் இந்த புத்திரபாக்கியங்கள் ஆகப்பட்டது நிற்குங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சு போட்டோம்னா பாதிப்பு நிலைகள்ன்றதும் விலகுங்க. பொதுவாக இந்த புத்திரபாக்கியங்கள் நமக்கு உண்டாக இந்த நாட்டு மருந்து கடை அல்லது இந்த பூஜா ஸ்டோர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலியா விதை, பூஜா ஸ்டோர் நாட்டு மருந்து கடையில் போயிட்டுங்க சாலியா விதைன்னு கேட்கணுங்க, 100 கிராம் வாங்கிக்கோங்க. அது கூட கருப்பட்டி 100 கிராம் சேர்த்திக்கோங்க. சாலியா விதை நல்லா வறுத்துக்கோணுங்க, வறுத்து எடுத்து அரைச்சிக்கோணுங்க, மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி போடுங்க. அரைச்சி போட்டுங்க, அதுக்கு சரி அளவுக்கு 100 கிராம் கருப்பட்டி எடுத்துங்க, ரெண்டையும் கலந்து பின்பு அதில் வந்து நெய் விடணுங்க. சுத்தமான பசு நெய்யாக இருந்தால் வேலை செய்யுங்க. ஸோ அந்த நெய்யை வந்து விட்டு நல்லா ஒரு குட்டி எலுஞ்சி மூலம் சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோணுங்க. உருண்டை பிடிச்சி ஒரு பெண்ணு தூரமான அதை பிரிடு ஆன நாளிலிருந்து மொதல் நாள் 3 நாட்களுங்க, இப்போ மென்சஸ் ஆகிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 நாட்கள் இந்த உருண்டையை வெறும் வயிற்றில் சாப்பிடணுங்க. சாப்பிட்டு முடிச்சு போட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல நிலைகளில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை ஒன்று உடச்சி சாப்பிட்டுக்கோணுங்க. இது மட்டும் 3 நாள் செய்து வர, தொடர்ந்து ஒரு 3 மாதம் செய்ய இந்த கருவாகப்பட்டது கண்டிப்பாக நிற்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம், அதிக செலவு கிடையாது. ஸோ இது ஒரு தாந்திரிக பரிகாரம், செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.